ஹலோ கைஸ் வெக்கம் டு ஸ்பெக்டேட்டர் சொல்ல சொல்ல டிரான்ஸ்ஃபர் நியூஸ் தான் பாக்க போறோம் டீடைல பார்க்கலாம் வாங்க ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம் இப்போ தான் 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 விண்டர் முடிஞ்சிச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில கிளப்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட்டிவாக மூவ் பண்ணாங்க ஸோ அடுத்தது சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் தான் பட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் எல்லா கிளப்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ இதை விட பெட்டராக மூவ் ஆகும்னு சொல்லலாம் அந்த ஒரு சில பஞ்சாப் எஃப்சியோட முக்கியமான பிளேயர் ஸோ பஞ்சாப் எஃப்சி இந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ஃபார்மில் இருக்காங்கன்னா அவங்களோட மிட்ஃபீல்டரான மதி தலால் தான் சொல்லலாம் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிளப் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் சைட்லையும் சரி சவுத் சைட்லேருந்து ரெண்டு க்ளப் அப்ரோச் பண்ணியிருக்காங்க எந்த கிளப்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியல பட் ரெண்டு க்ளப் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்

அதாவது கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் மல்டிபிள் இயர்ஸ்க்கு ஸோ கிட்டத்தட்ட ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோல் நாலு அசிஸ்ட் சூப்பர் கபிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மேட்சில் ரெண்டு அசிஸ்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஸோ ஒரு டீம் பிளேயர் அது மட்டும் இல்லாமல் டீமை அந்த மொமெண்ட்டத்தை எப்போ வேணா ஷிஃப்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம் மதித்தலால் கிட்ட ஸோ தேவைப்பட்ட செகண்ட் ஸ்டேக்கராகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள் மதித்தலால் ஸோ கண்டிப்பாக சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு வேறு எதுனா பிக் கிளப்புக்கு போக வாய்ப்பு இருக்கா இல்லை பஞ்சாப் எஃப்சி அவரை தக்க வச்சுருப்பாங்களா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அப்டேட் இருப்போம் எஃப்சி கோவாவுக்கு மட்டும் இல்லை ஸோ இந்தியன் ஃபுட்பால்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரான சந்தீஷ் ஜிங்கனுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் எஃப்சி கோவாக்காக ப்ளே பண்ண முடியல செகண்ட் ஆஃப் வயசு ஃபுல்லாக ஏஷியன் கப்ல இன்ஜுரி காரணத்தினால அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏசியல் இன்ஜுரி அதாவது சர்ஜரி பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு ஸோ அதை நடக்கிற காரணத்தினால அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ட் ஆஃப் த சீசன் அவைலபிளாக இருக்க மாட்டார்ன்ற மட்டும் நியூஸ் இல்லாமல் ஸோ கிட்டத்தட்ட ஃபீஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் இந்தியா ப்ளே பண்ண போகிறாங்க குவைத்தோட அந்த மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார்ன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஸோ கண்டிப்பா அவர் இருக்க தான் ஸோ முக்கியமான முக்கியமான பிளேயர் ஏ ஆக்சுவலாக ஏஷியன் கப் எடுத்து பார்த்தா ஒரு ஒரு மேட்ச்லையுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனித்துவமாக இருந்திருக்கும் இன்னொன்னா ஏகப்பட்ட கோல்ஸ் நம்ம கன்சிட் பண்ணியிருப்போம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லீடராக திகழ்ந்தாருன்னு சொல்லலாம் டிஃபென்ஸ் யூனிட்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு அவர் அவைலபிளாக இல்லை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இகாஸ் டீமாக எந்த மாதிரி ஒரு லைனப் சூஸ் பண்ண போகிறாரு சந்தி ஜிங்கன் இல்லாமல் ஓப் அன்வரிலி ரிட்டன் வந்துட்டாருன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த இன்ஜுரி எஸ்பெஷலி சந்தி ஜிங்கனுக்கு ஆனதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் முக்கியமான பிளேயர் அவைலபிளாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ சச்சின் சுரேஷ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு நம்மளே அப்டேட் பண்ணியிருப்போம் அந்த வரிசையில் ஸோ குர்மித் சிங் இவர் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தோட முக்கியமான பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ப்ராப்பராக எனக்கு சம்பளம் வராத காரணத்தினால் நான் கிளப்லேருந்து லீவ் பண்ண போகிறேன்ற மாதிரி ஹைதராபாத் கிட்ட ரெக்வஸ்ட் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த வரிசையில் அவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிளப் அப்ரோச் பண்ணிவிட்டு வராங்க ஸோ முக்கியமாக கேரளா பிளாஸ்டர்ஸ் சச்சின் சுரேஷ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக குர்மித் சிங்கை அப்ரோச் பண்ணிட்டு வராங்க ஆல்மோஸ்ட் டன்னுன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஒன்ஸ் ஆனால் அப்டேட் பண்ணுறேன் சரி ஓகே நாலு கிளப்ல கேரளா பிளாஸஸ் ஒன்று மிச்சம் மூணு கிளப்பு நார்த் ஈஸ்ட் யுனைட் சென்னை எஃப்சி பஞ்சாபுன்னு சொல்லலாம் ஸோ சென்னை எஃப்சி அப்ரோச் பண்ணிட்டு வராங்களா இல்லையான்னு நோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கிடச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த வசில் பெட்டர் சாய்ஸ்னா கேரள பிளஸ்ட்கு மூவ் பண்ணலாம் சச்சின் சுரேஷ் கஞ்சி ஒரு ப்ராப்பர் ப்ராப்ரீப்ளேமெண்ட் இவருக்கும் அங்கே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸோனாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டுருப்பாங்க அந்த வரிசையில் அவங்களோட டிஃபெண்டரான ஜபாக்கோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இந்த சென்டர் பேக்கு வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாவது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட தேவைப்பட்ட லெஃப்ட் பேக்லேயும் ப்ளே பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக நார்த்த் ஈஸ்ட் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் லாஸ்ட் சீசன் இல்லாமல் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் பில் பண்ணியிருக்காங்க ஸோ கோச்சையும் ரொம்ப நம்புறாங்க மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் கோச் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டு பேரும் பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கிறாங்க ஸோ அந்த காரணத்தினால கோனார் நெஸ்டர் அதாவது நெஸ்டருக்கும் சரி ஜபாக்காக்கும் சரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இந்த ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி பில் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம் டீம் அந்த அளவுக்கு சூப்பராக மூவ் பண்ணிட்டு வராங்க ஸோ என்ன எதிர்பார்க்குறோமோ அதோட ஒரு பெட்டராகவே கேம் ரிசல்ட்லாம் கிடைக்கிது நார்த் ஈஸ்ட் யுனைடெடுக்கு கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோச்சுக்கும் ரொம்ப ரொம்ப கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக மேல் மேலும் பெட்டராக பண்ணுவாங்க நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஸோ ஐஸ்வால் எஃப்சியோட முக்கியமான பிளேயர் அதாவது அவங்களோட வால் அப்படி நம்ம சொல்லலாம் ஸோ ஐஸ்வால் எஃப்சியோட முக்கியமான கோல் கீப்பரான நோரா ஃபெர்னாண்டஸ் இவரோட வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆகுது ஸோ கிட்டத்தட்ட ஐ ஐ லீக்ல ஐஸ்வால் எஃப்சி கிளப்ல ப்ளே பண்ணிவிட்டு வராரு ஸோ கிட்டத்தட்ட பதினோரு மேட்ச்சில் பன்னெண்டு கோல் கன்சிட் பண்ணாலும் கிட்டத்தட்ட நாலு க்ளீன் சீட் இருக்காருன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெட்டர் ப்ளேயராக இருப்பார் இவரையும் நாலு கிளப் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க ஸோ சென்னை எஃப்சி மும்பை சிட்டி பெங்களூர் ரவுண்ட் கிளாஸ் அதாவது பஞ்சாப் எஃப்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் இந்த நாலு கிளப்பில் பார்த்திங்கன்னா எந்த கிளப் மூவ் பண்ணுவார்னு உங்களோட தாட் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் அப்ரோச் ரூமர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இன்ஸ் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இவர் பொறுத்த வரைக்கும் ஐ ஐலீக்கில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சர்ச்சில் இருந்து இருந்திருக்காரு இப்போ ஐஸ்வாலுக்கு மூவ் பண்ணியிருக்காரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் க தெரிஞ்சிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பட் சைன் யூஸி ரெண்டு கோல் கீப்பருக்கும் அப்ரோச் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருந்துச்சி குர்மித் சிங்க்கும் சரி இவருக்கும் சரி பட் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சமிக் மித்ராவை டெவலப் பண்ணாலே போதும் ஸோ கிட்டத்தட்ட தாமஸ் பீரியடில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணார் இப்போ தேவ்ஜித் உள்ளே வந்திருக்காரு இன்ஜிரி காரணத்தினால சமிக் மித்ராவில் கண்டினியூ பண்ண முடியாதனால பட் சமிக் மித்ராவுக்கு நம்ம நல்ல வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தா ஏகப்பட்ட பிக் சேவ்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையான பிளேயர் நம்ம இன்னொரு கோல் கீப்பர் இப் வரப்போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மாதிரி சொல்லலை அப்ரோச் பண்ணுறதா இருந்தாலும் சமிக் விந்திரா என்ற ஒரு கோல் கீப்பரை நீங்கள் மனசுல வச்சிக்கிங்க அப்படின்னு சொல்ல சொல்லப்போறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா முடிஞ்சால் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மென்மேலும் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்ரை ஃபாலோ பண்ணிப்பீங்க எதிர்பார்க்குறேன் ஸோ முடிஞ்சவங்களோட தாட் சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெக்டேட்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்